மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு கன்வர்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம் டெசிமல் டு பைனரி இந்த கன்வர்ஷன்ஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருந்தோம்லையா சோ இந்த கன்வர்ஷன்ஸ் இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம் சோ வாட் ஆர் தி கன்வர்ஷன்ஸ் டெசிமல் டு பைனரி டெசிமல் டு ஆக்டல் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் ஃபர்ஸ்ட் இந்த கன்வர்ஷன்ஸ் இப்ப பார்க்கலாம் இதல ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் என்ன அப்படி பார்த்தோம்னா கன்வர்ட்டிங் a decimal number to a binary number so what is the base value for decimal decimal உடைய பேஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தோம் 10 binary உடைய பேஸ் வேல்யூ 2 சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க 10 அப்படினா 0 ல இருந்து 9 வரைக்கும் வரும் binary கதை போட 2 பேஸ் வேல்யூ அப்படினா 0 and 1 அந்த நம்பர்ஸ் வரும் சோ இந்த 2 மெத்தட்ஸ்ல ஒரு decimal number அ binary number அ கன்வர்ட் பண்ண முடியும் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ரிபீட்டட் டிவிஷன் மெத்தட் அண்ட் தி செகண்ட் ஒன் சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 2 மெத்தட் சோ இந்த ரெண்டு மெத்தட ஒரு 1 பை 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் So first one repeated division method. इधर को example करना. So मैंने पाता हूँ each number will be identified by its base value or radix. अबे उनके base value में ना 10. So 23 base 10 अभी इधर ये ना number अभी पाते हो ना decimal number. So इन्हें decimal number है ये प्रिय binary या convert पना पोरों अभी पाते ना through division. இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாரு எப்படி ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெசிமல் வந்துச்சு அப்படின்னா டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன் அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த 23 டிவைட் பண்ண போறோம் எதால டிவைட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம் பைனரியா சோ அதனுடைய பேஸ் வேல்யூ என்ன 2 சோ எதால டிவைட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா 2 ஆல டிவைட் பண்ண போறோம் சோ 23 2 ஆல டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா என்ன கோஷன்டோ அத நீங்க இங்க எழுதிக்கணும் ரிமைண்டர பக்கத்துல இந்த ஹைபன் போட்டு இந்த இடத்துல எழுதணும் சோ 11 2 22 இதனுடைய ரிமைண்டர் பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுது 1 சோ இத அப்படியே கண்டினியூஸா பண்ணிட்டு வரோம் அட் தி லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 5 2 10 ரிமைண்டர் என்ன இருக்கு 1 தென் अगेन 2 ஆல டிவைட் பண்ணுவாங்க 2 2 4 ரிமைண்டர் இஸ் 1 சோ अगेन 1 2 is 2 remainder is 0 இந்த மாதிரி எது வரைக்கும் அந்த டிவைட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் டிவைட் பண்ணிட்டு வாருங்க सपोज உங்களுக்கு இங்க डायरेक्टली டிவைட் பண்ண தெரியல அப்படினா நீங்க நார்மல் டிவிஷன் பண்ணீங்களா 23 divided by 2 இந்த மாதிரி கூட நீங்க டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா கோஷன்ட் எடுத்து இந்த இடத்துல எழுதுங்க நீங்க ரிமைண்டர் என்ன பண்ணீங்கன்னா சைன்ல தனியா எழுதிட்டு வாங்க சோ எப்படி ஆன்சர் இப்ப பல்லு எடுத்து எழுதணும் அப்படினு பாத்தீங்கன்னா from bottom to top including this number இதுலயே எழுத ஆரம்பிக்கணும் சோ அந்த ஆன்சர் எப்படி இருக்கும் 1 0 1 1 1 1 0 1 1 1 இப்போ என்னவா மாத்தி போனோம் பைனரி நம்பரா மாத்தி இருக்கோம் சோ இந்த பேஸ் வேல்யூ நமக்கு என்ன இருக்க போகுது 2 சோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ரிபீட்டட் டிவிஷன் மெத்தட் மூலமா அதாவது 2 ஆல ரிபீட்டடா டிவைட் பண்ணி ஒரு டெசிமல் நம்பரை பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் இதே எக்ஸாம்பிள செகண்ட் மெத்தட்ல எப்படி கன்வர்ட் பண்ணலாம் அதாவது சேம் நம்பர் எவ்வளவு கன்வர்ட் தட் ஃப்ரம் டெசிமல் டு பைனரி انا என்ன மெத்தட் நீங்க யூஸ் பண்றோம் சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 2 இந்த 23 ன்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கொடுத்திருக்கிற क्वेश्चनஐ இந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்க சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க சிம்பிளா சொல்றோம் அப்படினா 2 டேபிள ரைட் சைடுல எழுதி வாங்க 1 2 2 மட்டும் பண்ணுவாங்க 1 2 is 2, 2 2 is 4, 4 2 is 8, 8 2 is 16, 16 2 is 32. Question தாண்டி போக கூடாது. Question நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 23. 16 2 ஆல டிவைட் பண்ணும்போது 32 வந்துரும். சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த question தாண்டி நம்மளுடைய வேல்யூ போக கூடாது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. Question என்ன இருக்கு? 23. 23 ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் 16. இப்போ 23 ல 16 நாம சப்ராக்ட் பண்ண முடியும் அப்படினா நீங்க என்ன நம்பர் போடணும் 1 சோ ரைட் 1 அண்ட் சப்ராக்ட் தட் நம்பர் சோ வாட் இஸ் 23 - 16 சப்ராக்ட் பண்ணுங்க நீங்க என்ன ஆன்சர் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 7 சோ அடுத்து என்ன பண்ணீங்க பாத்தீங்கன்னா இந்த 7 அப்படிங்கற நம்பரை நெக்ஸ்ட் நம்பர் கூட கம்பேர் பண்ணுங்க 7 ம் 8 ம் கம்பேர் பண்ணும்போது 7 ல இருந்து 8 ஐ சப்ராக்ட் பண்ண முடியுமா முடியாது சோ சப்ராக்ட் பண்ண முடியலனா 0 போடுங்க சப்ராக்ட் பண்ண முடியும் அப்படினா 1 போடுங்க செய்து முடிஞ்சிச்சு சோ நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க 7 ல இருந்து 4 ஐ சப்ராக்ட் பண்ண முடியுமா எஸ் வி கேன் சப்ராக்ட் சோ 1 எடுத்துட்டு இங்க 4
is 7 minus 4. The answer is 3. And then 3 and 2 we compare. Pannunga. 3 and 2 we subtract. Panna mudiyuma? Mudiyum. So, you know, 1 here is and the number in a subtract. Pannunga. 3 minus 2 your answer will be 1. So, at the number 1 you compare. Pannunga. Equal a irundhalume. Inna kreina pondu 1 pondu. Inna subtract. Pannunga mudiyum. So, if you look at the sum of powers of 2 method, you can say this is 2 power 0. Any number power 0, the value is 1. That is 2 power 0, 8 power 0, 16 power 0. Any number, the power 0, the value is 1. This is 2 power 1, 2 power 2, 2 power 3, this is 2 power 4. Another sum of powers of 2 method, you can say. If you look at the answer, you can say left to right. 10, 111 to the base, binary value to the base and 2. So, the two answers same on the check. If the method is for the answer on the sum of powers is for the we are getting the same answer. So, in our example, the method is for the decimal to binary 36 to the base 10. We have number at the base 10 we have the number, decimal number. So, decimal number binary mathamodhu enna panna porom? We are going to divide that by 2. If 2 all divide pannudhu enna varum? 18 to sa 36, remainder 0. Adhe madhiri inge 9 to sa 18, remainder 0. Then again 4 to sa 8, remainder is 1. Then again 2 to sa 4, remainder 0. Okay, 1 2 is to remainder 0. Again write the answer from bottom to top. So, if you start from the answer, 1, 0, 0, 1, 0, 0. Binary change for the base value is 2. This is the sum of powers of 2. Question in the category of 36. So, in the sum of 2 table, 1, 1 2 is 2, 2 to sub 4, right side is 4, 4 to sub 8, 8 to sub 16. 16 to 32. 32 into 2 is 64. Question is done. We are stopping with this. Add the next step. In the question, the number in the first number compare. 36 and 32 subtract. Just 100 number. Subtract. So, what is 36 minus 2? 4. Add the number. Next number compare. 4 is 16 kuda compare pannumbodhu 4 in 16 ah subtract panna mudiyuma subtract panna mudiyadhu illaya so inga enna edanum appdi paathina 0 next number paanga 4 la irundhu 8 ah subtract panna mudiyuma adhum panna mudiyadhu so 0 4 la irundhu 4 subtract panna mudiyum so write here 1 and subtract that number next compare pannumbodhu 0 la irundhu 2 ah subtract panna mudiyadhu 1 ah subtract panna mudiyadhu so inga enna irukum 0 ipo the two answers ah compare panni paarenga. We have 1, 0, 0, 1, 0, 0 to the base 2. Now, the answer we have is repeated division method. So, the first conversion we have to do is that the decimal name is binary value convert just 2 or divide. So, we have the concept of the number. So, next conversion we have to go. So, second conversion, decimal to octal conversion. So 512 அப்படிங்கற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். So decimal first வந்தாலே d stands for division ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? So இது வந்து நம்ம எதை பண்ண டிவைட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ரைட் சைடுல என்ன கொடுத்துருக்கோமோ இதனுடைய பேஸ் வேல்யூவை தான் இங்க டிவைட் பண்ண போறோம். So octal அப்படினா பேஸ் வேல்யூ என்ன 8. So இந்த decimal number எதை டிவைட் பண்ண போறோம்? 8 ஆல. So இங்க பாத்தீங்க அப்படினா 64 into 8 512 remainder pathina 0 then again 8 ala divide pannunga 8 8 sa 64 remainder 0 then again 1 8 is 8 remainder 0 answers bottom in the top work edano so 1 0 0 0 enava change pannirukom octal number so the base value enna irukodu 8 then coming to the third conversion pathom appadina decimal to enava maatha porom appadi pathina hexadecimal. Hexadecimal is a base value of 16. So, if you have example, for example, 948 is a decimal value. So, if you have 16, divide. So, 948
8 எதால டிவைட் பண்ண போறோம் ஹெக்ஸாடெசிமல்ல 16 சோ 16 ஆல டிவைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா சோ 5 16 சார் 80 வரும் சோ டோட்டலா டிவைட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா 59 into 16 ரிமைண்டர் வந்து 4 அப்படிங்க சோ அகைன் இத வந்து 16 ஆல திருப்பி டிவைட் பண்ண போறோம் சோ 3 16 சார் என்ன ஆன்சர் வரும் எஸ் 3 into 16 இதனுடைய ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்க போகுது 11 சோ இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த 11 வந்திருக்கு ஆன்சர் அதே மாதிரி தான் பாட்டம்ல இந்த டாப் தான் எழுத போறோம் ஆனா எழுத்து எழுதும் பொழுது 3 11 அப்படி எழுத கூடாது நம்ம ஹெக்ஸாடெசிமல்ல பார்த்தோம் இல்லையா 10 உடைய ஈக்குவலன்ட் வந்து என்ன கரெக்டா எழுத போறோம் a அப்ப 11 க்கு என்ன எழுத போறோம் b சோ தி ஆன்சர் இஸ் 3 b தென் 4 இதனுடைய பேஸ் வேல்யூ என்ன 16 சோ 3 b 4 16 So first three conversions to pass now decimal to binary, decimal to octal, and decimal to hexadecimal. Every yaapu chuk samay paatinga. First D intro letter na division yaapu chukonga. Tenth vachi na mere end operation to perform, end calculation perform panna potu kare yada. So adi diagonality ka end na yeko, adar noye base vachi na mere mudhe calculations perform panna poro. So inge paatinga na division yaapu chukonga. This is divided by 2, idi 8, idi 16. So fourth is binary to decimal இந்த 3 பகுதியை பாத்தீங்கன்னா மூணு கன்வர்ஷன்லயும் செகண்ட் பார்ட்ல டெசிமல் வந்திருக்கு டெசிமல் செகண்ட் போஷன்ல வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி 10 ன வச்சு நாம எதுமே செய்ய போறது கிடையாது இங்க என்ன நம்பர்ஸ் ஆ என்ன பேஸ் வேல்யூ இருக்கோ அத வச்சு தான் இங்க வந்து நம்ம கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் சோ இது மூணுமே என்னது மல்டிப்ளிகேஷன் சோ ஃபர்ஸ்ட் ஒன் பைனரி டு டெசிமல் 101 டு தி பேஸ் 2 னு ஒரு பைனரி நம்பர் எடுத்துறோம் இது என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா we are going to multiply this from right to left அதனால உங்களுக்கு நான் இப்படி டிரா பண்ணிருக்கேன் நீங்க டிரா பண்றது அவசியம் கிடையாது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக இப்படி எடுத்துக்கேன் right to left இது பாத்தீங்கன்னா 2 பவர் 0 நீங்க என்ன பேஸ் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும் இது 2 பவர் 1 this is 2 பவர் 2 so starting from right to left இப்போ எப்படி எடுத்து எழுத போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுறீங்க into 2 power இங்க இருக்க நம்பர் 2 power 0 then இங்க என்ன நம்பர் இருக்கோ அத அப்படியே எழுதிக்கோங்க into 2 power 1 then this one 1 into 2 power 2 இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஆர்டர் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணீங்கனா உங்களுடைய ரிசல்ட் மாறிடும் சோ ரைட்ல இருந்து லெஃப்ட் எடுக்கும்போது நீங்க என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து into the powers 2 power 0 2 power 1 and 2 power 2 சோ இத மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னலையா எனி நம்பர் பவர் 0 அதுடைய வேல்யூ 1 தட் இஸ் 2 பவர் 0 ஆர் 8 பவர் 0 ஆர் 16 பவர் 0 எந்த நம்பர் பவர் 0 ஆ இருந்தாலும் அதனுடைய வேல்யூ என்ன 1 சோ திஸ் இஸ் 1 into 1 இங்க 0 ன்றதா நீங்க மல்டிப்ளை பண்ணனும் அவசியம் கிடையாது ஜஸ்ட் 0 போட்டுட்டு போதும் இங்க 1 into 2 பவர் 2 2 into 2 ஆன்சர் இஸ் 4 சோ 1 into 1 is 1 this is 0 1 into 4 is 4 இப்போ என்ன பண்ணனும்னா அடுத்த ஸ்டெப்ல இத எல்லாமே ஆட் பண்ணி போங்க சோ 1 plus 4 is 5 சோ நம்மளுடைய ஆன்சர் என்ன 5 டெசிமலா கன்வர்ட் பண்ணிட்டதனால 5 to the base 10 this is binary to decimal conversion similarly octal to decimal conversion octal number decimal number கன்வர்ட் பண்ண போறோம் the same procedure கொடுத்திருக்கிற நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா எதால மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் 8 சோ திஸ் இஸ் 8 பவர் 0 திஸ் இஸ் 8 பவர் 1 8 பவர் 2 சோ இங்க என்ன நம்பர் இருக்கு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 0 into 8 பவர் 0 இங்க என்ன இருக்கு 0 into 8 பவர் 1 இங்க 1 into 8 பவர் 2 சோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 0 ன்றதா நீங்க எல்லாம் மல்டிப்ளை பண்ணுற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ரைட் 0 1 into 8 பவர் 2 8 into 8 உடைய ஆன்சர் 64 சோ 1 into 64 இட் இஸ் 64 சோ இதنا ஆட் பண்ணும்போது நம்ம ரிசல்ட் என்ன இருக்க போகுது 64 சோ 64 டெசிமலா கன்வர்ட் பண்ணிட்டதனால பேஸ் 10 சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல் சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா A6 அப்படிங்க ஒரு क्वेश्चन எடுத்துக்கேன் A உடைய கரஸ்பாண்டிங் நம்பர் என்ன அப்படி பார்த்தோம்னா 10 இந்த இடத்துல நீங்க 10 ன்றதை எழுத கூடாது
கூடாது just question எடுத்து அப்படியே எழுதிட்டு இங்க நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்களா அதனுடைய வேல்யூ எடுத்து அத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க so இது 16 பவர் 0 இது 16 பவர் 1 so எடுக்கும் போது என்ன எழுதணும் 16 into இங்க என்ன வேல்யூ இருக்கு 16 பவர் 0 இங்க a இருக்கு a னுடைய கரஸ்பாண்டிங் நம்பர் என்ன 10 so 10 into 16 பவர் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா 6 into 16 பவர் 0 any number to the power 0 னுடைய வேல்யூ என்ன வரும் போது 1 இங்க 10 into 16 பவர் 1 is 16 so the multiply பண்ணிக்கோங்க so 6 into 1 is 6 10 into 16 is 160 நீங்க எழுதும் போது இப்ப நீங்க தள்ளி எடுத்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் so இத ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வர போகுது 166 so our answer is 166 to the base 10 அப்போ செகண்ட் பார்ட்ல டெசிமல் வரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் just we are going to multiply by the respective powers அப்ப இது பைனரி டெசிமலா இருந்தா பைனரி 2 பவர்ஸ் ஆஃப் 2 ல மல்டிப்ளை பண்ணப் போறோம் அதே ஆக்டலில சேஞ்ச் பண்ணும்போது பவர்ஸ் ஆஃப் 8 ல மல்டிப்ளை பண்ணப் போறோம் அதே ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து டெசிமல் கன்வர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் 16 ல வந்து மல்டிப்ளை பண்ணப் போறோம் சோ இது அடுத்த 3 செட்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் சோ இப்போ பாத்தீங்கன்னா டெசிமல் டு பைனரி ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம்னா பைனரி டு டெசிமல் ஆக்டல் டு டெசிமல் ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம் The seventh conversion is binary to octal. So, we will see how a binary number can convert an octal number. We will see how to convert this decimal. First, we will see decimal and division. Second part, the decimal and multiplication. Decimal and two parts are not there. We will see how to multiplication and division. Direct substitution. We shortcut methods. So, this is the governing. ஈஸியா இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வந்தோம்னா இது ஆக்டலோட பைனரி ஈக்குவலன்ட் நீங்க எழுதி இருக்கோம் सपोज இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சாலும் சரி அல்லது அதுவா மட்டும் நான் சொல்லி தரேன் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட் பார்த்தோம்னா ஆக்டல் நம்பர் 0 ல இருந்து 7 வரைக்கும் வரும் சோ 0 னுடைய பைனரி ஈக்குவலன்ட் பார்த்தோம் அப்படினா 000 ஆக்டல் நம்பர் 3 பிட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க 1 அப்படினா 001 2 க்கு 010 3 011 4 100 5 101 6 110 7 111 இதெல்லாம் எப்படி பண்ணனும் அப்படிங்கறது டீடைலா நான் கிளாஸ்ல एक्सप्लेन பண்றேன் இப்போ இந்த டேப்ல காலம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு ஷார்ட்கட்ல ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்க பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் 4 ஜீரோஸ் then 4 ones here 2 ஜீரோஸ் 2 ones then 2 ஜீரோஸ் 2 ones நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா 01 01 01 01 வரும் இது வந்து நீங்க ஈஸியா ரிமெம்பர் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படினு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற क्वेश्चन எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க 110 10 110 இப்போ எங்க இருந்து நம்ம ஸ்பிட் பண்ண போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா 33 பிட்ஸ் தான் ஸ்பிட் பண்ண போறோம் from right side சோ இது 3 பிட்ஸ் நெக்ஸ்ட் 3 பிட்ஸ் இங்க பாத்தீங்க அப்படினா நான் ஹேவிங் only 2 பிட்ஸ் அப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கோங்க பின்னாடி 0 போட்டுட்டா இந்த வேல்யூ மாறிடும் சப்போஸ் ஒரு 3 பிட்ஸ் வரலனா இது முன்னாடி என்ன பண்ணும் ஒரு 0 ஆட் பண்ணிடும் just remember a single number நான் சொல்றது நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 8421 இத எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி பார்த்தினா 8 அதல பாதி 4 அதல பாதி 2 அதல பாதி 1 இந்த மாதிரி இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க 8421 இங்க ஆக்டல்ல எத்தனை பிட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சு சொல்லிருக்கேன் 3 பிட்ஸ் சோ இங்க இந்த கன்வர்ஷனுக்கு 421ன்ற நம்பர் மட்டும் நமக்கு போறோம் just இந்த 3 பிட்ஸ்க்கு மேல நீங்க என்ன பண்றீங்க அப்படினா 421 421 421 அப்படி எடுக்கும் இது ஒண்ணு இல்ல இது 2 பவர் 0 இது 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 உடைய வேல்யூஸ் தான் நம்ம எழுதி இருக்கோம் just இந்த மாதிரி 421 எடுத்துக்கோங்க இப்போ கவனிங்க 0 க்கு மேல என்ன நம்பர் எடுக்கோமோ அது நமக்கு தேவை இல்ல 1 க்கு மேல என்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் நமக்கு தேவை சோ 1 க்கு மேல என்ன இருக்கு 2 நீ நாங்க இங்க 1 க்கு மேல என்ன இருக்கு 1 சோ 2 plus 1 is 3 சோ இதனுடைய ஆன்சர் என்ன இருக்கு 3 அடுத்த 3 பிட்ஸ்க்கு பாருங்க 0 க்கு நேரா 4 நமக்கு 0 இருந்தாலே அது நேரா இருக்க நம்பர் நமக்கு தேவை இல்ல 1 க்கு நேரா என்ன இருக்கு 2 சோ இது நமக்கு தேவை அகைன் இங்க 0 க்கு நேரா 1 க்கு 0 வந்தாலே நம்ம நமக்கு தேவை இல்ல சோ இங்க என்ன வந்திருக்கு 2 மட்டும் தான் வந்திருக்கு சோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் 2 நீங்க இந்த 3 பிட்ஸ் எடுத்துக்கோங்க
1 pair enna vandirukku 4 then inga 1 pair 2 inga 0 pair ku 1 vandu theivanga so 4 plus 2 is 6 avlala inda problem nam solve panni mudichitom appo enoda answer namakku enna 3 2 6 octala mathikala base value enna 8 nadumba seriya just inga number mattum yapochukonga 8 4 2 1 inga 3 bits nam consider panikkaradala 4 2 1 abindra number mattum yapochukonga இப்ப இந்த டேபிளோட நீங்க செக் பண்ணி பாருங்க 011 011 உடைய கரெஸ்பாண்டிங் நம்பர் என்ன இருந்துருக்கு 3 010 010 உடைய நம்பர் 2 then 110 உடைய நம்பர் என்ன இருக்கு 6 இத உங்களுக்கு அந்த டேபிள் தெரிஞ்சா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு डायरेक्टली சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அல்லது just 421 அப்படிங்கற நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 0 க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு தேவை இல்ல 1 க்கு மேல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அத மட்டும் கன்சிடர் பண்ணுங்க ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுனா डायरेक्टली எடுத்துடுங்க सपोज மோர் தென் 1 நம்பர் இருந்துச்சு அப்படினா அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்து எடுங்க ஃபைனலா இதெல்லாம் கம்பைன் பண்ணி எடுத்தா you are getting the octal value for that corresponding binary number so இந்த அடுத்த கன்வர்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா octal to binary just the reverse of this binary to octal உடைய ரிவர்ஸ் கேஸ் தான் என்ன octal to binary அதாவது இந்த வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க இத கண்டுபிடிக்க போறோம் சோ என்ன கொடுத்திருக்காங்க 4 3 5 அப்படிங்க கொடுத்திருக்காங்க சோ இதனுடைய கரெஸ்பாண்டிங் பைனரி நம்பர்ஸ் நம்ம எடுக்க போறோம் இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்றேன் இந்த டேபிள் தெரிஞ்சா डायरेक्टली 4 உடைய வேல்யூ என்ன 100 then 3 உடைய வேல்யூ 011 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் தெரியலனாலும் ஒரு பிரச்சனை இல்ல just நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 to 1 அப்படிங்கற நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 4 so on the 4 எடுத்து எடுப்போம் இங்க இந்த நம்பர்ல 4 எங்க இருக்குன்னு பாருங்க இங்க 4 இருக்கு இல்லையா அதுக்கு நேரா மட்டும் என்ன எழுத போறோம் 1 ரிமைனிங் பிளேसेस என்ன பண்ண போறோம் ஜீரோஸ் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 3 அடுத்த நம்பர் எடுத்து எடுப்போம் இங்க डायरेक्टली நமக்கு 3 கிடையாது எந்த வேல்யூஸ் ஆட் பண்ணா நமக்கு 3 வரும் அப்படிங்கறது பாருங்க 2 வையும் 1 ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 3 அப்படிங்கற ஆன்சர் வரும் இல்லையா சோ அதுக்கு ரெண்டு நம்பருக்கு நேரா என்ன போடுறீங்க 1 மீதி இருக்க இந்த நம்பர் மேல என்ன போடுறீங்க 0 இந்த அடுத்த நம்பர் 5 5ங்க நமக்கு डायरेक्टली கிடையாது எந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு இங்க 5 கிடைக்கும் 4 ஐயும் 1 ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 5 சோ அந்த ரெண்டு நம்பர் மேல என்ன போடுறோம் 1 ரிமைனிங் பிளேஸ் என்ன போடுறோம் 0 இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படினா இந்த ஆன்சர்ஸ் எடுத்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணாம அப்படியே எடுத்து இந்த கம்பைன் பண்ணி எடுத்தீங்கனா you will get the result so 4 pair enna vandirukku 100 3 ku nera 011 5 ku nera 101 binary la mathikkanaala base value enna 2 avladha so octal to binary nam enna panitom convert panitom decimal rendu pakkathula illa appadina directly neenga substitute panna vendinga inge nam enna pandrom pathinga kuthirukra binary value ku equivalent ana octal la mathirukom the 4 to 1 vachi inga mele eluthi adhoda corresponding answer எடுத்து எடுக்கோம் அங்க அப்படியே ரிவர்ஸ் கேஸ் ஆக்டல் நம்ம கொடுத்திருக்காங்க அதுக்கு கரெஸ்பாண்டிங் பைனரி நம்பர கன்வர்ட் பண்ணிருக்கோம் சோ அடுத்த கன்வர்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படினா பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் சோ இது பைனரி டு ஆக்டல் மாதிரியேனா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படினா இத நீங்க ஈஸியா வந்து கன்வர்ட் பண்ணிட முடியும் ஜஸ்ட் கொடுத்திருக்கிற क्वेश्चन அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 101 1100 இதுல ஒரே விஷயம் என்ன அப்படினா இங்க கொடுத்திருக்கிற क्वेश्चनஅ ப்ராப்பரா எடுத்து எழுதணும் எத்தனை 1 இருக்கு எத்தனை 0 இருக்கு கம்ப்ளீட் கரெக்ட்டா எழுதுங்க இத மாத்திட்டீங்கனா உங்க ஆன்சர் வந்து என்டைர்லி பாத்தீங்கன்னா இட் பிகம் டிஃபரண்ட் சோ இதுல என்ன பண்ண போறோம்னா ஹெக்ஸாடெசிமல்ல ரைட் சைடு நீங்க 44 பிட்ஸா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க எப்படி ஆக்டல்ல ரைட் சைடு 33 பிட்டா ஸ்கிப் பண்ணுமோ அதே போல நீங்க ஹெக்ஸாடெசிமல்ல 44 பிட்ஸா நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க சோ இது பாத்தீங்க அப்படினா 4 பிட்ஸா பிரிச்சிருக்கோம் then answer எழுதும்போது left ல இருந்து எடுத்துவாங்க என்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க 8421 அப்படிங்க நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க just இங்க மேல எழுதி போங்க 8421 இங்க 8421 8421 அதே போல தான் இந்த 1 க்கு மேல என்ன ஆன்சர் இருக்கு இங்க நம்ம நம்பர் இருக்கு பாத்தீங்களா 8 சோ அத கன்சிடர் பண்ணிக்கலாம் 0 க்கு மேல இருக்க நம்பர்ஸ் நமக்கு தேவை இல்ல சோ என்ன இருக்கு 8 just write the answer 8 then இங்க பாத்தீங்கன்னா 1 பேர நமக்கு என்ன தேவை 8 அது தேவை 0 பேர அந்த 4 தேவல்ல then இங்க 1 பேர 2 இருக்கு then இங்க 1 பேர 1 இருக்கு சோ என்ன நம்பர்ஸ் வந்து 8 2 1
So add these numbers. 8 plus 2 is 10. 10 plus 1 is 11. So n answer is 11. Similarly, here 1 and 9 are 8. Here 1 and 9 are 4. Here 0 and 9 are numbers. So 8 plus 4. What is 8 plus 4? That is 12. இப்போ கவனிங்க ஆன்சர் எடுத்து எழுதும்போது 8111 எழுதக்கூடாது சின்ஸ் யூ ஆர் கன்வெர்ட்டிங் திஸ் இன் ஹெக்ஸா டெசிமல் இந்த 11க்கு ஈக்குவலன்ட் ஆல்பபெட் எடுப்போம் அத நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறீங்க சோ 11 அப்படினா அது என்ன ஆல்பபெட் ரெப்ரசன்ட் பண்ணுது B சோ என்ன எழுதுறோம் B 12 அப்படினா the corresponding alphabet is C சோ நம்ம ஆன்சர் என்ன 8 B C ஹெக்ஸா டெசிமல் மாத்திட்டதனால நம்ம பேஸ் வேல்யூ 16 So, in the middle of the day, you can see 9 is the same as the number of upgrades. 10 and above is the corresponding alphabet. The next conversion, last conversion is hexadecimal to binary. Just the reverse of this. In the conversion, A6 to the base 16 is the hexadecimal number. Just write the question here. 8421 is the number. So, the first number is A. A corresponding number is 10. So 10. If you have 10 in the number, add the number. If you add the number, add the number. 8 plus 2 is 10. So under the number, we have 1 quarter. Remaining which is 0. Next 6. 6 4 plus 2 is 6. So under the number, we have 1. Remaining position 0. Just in answer, the upper 1010. Then next is 0110. Binary change for the base value again for 2. After that, the conversions are binary to hexadecimal and hexadecimal to binary conversions. So, also, for the thing of it, easy to convert for your module. If you have any conversions with fractional numbers, and the detail in the class. Thank you, students. Hello, everybody. This is Balaji or your CS instructor from GV Higher Secondary School. So last 4 days of pathinga appadinaamna some set of riddles namba paathirundhom oru sila enakku text panirundinga magilchi. So innikku pathinga appadinaamna kidathatta final day session appdin kuda nama vechikalam. So ipo varakudiya riddles pathinga appadinaamna idhu varaikkum paathadhiley romba simple ana riddles dhaan varapodu innikku seringla. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் இந்த வீக்குக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ நவ் வி கேன் மூவ் த ஃபைனல் செட் ஆஃப் ரிடில் ஸோ ஃபஸ்ட் ரிடில் பார்த்தீங்கன்னா 8, 12, 9, 13, 10, 14, 11 ஸோ இந்நேரம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ ரொம்ப சிம்பிளான ரிடில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபைனல் செட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைரெக்டான ஆன்சர்ஸ் நீங்கள் இப்போ ரீட் பண்ண உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ நெக்ஸ்ட் ரிடில் மூவ் பண்ணலாமா ஓகேங்களா ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ரீடிஃபைன் பேட்டர்னில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு ஸோ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த நம்பர்ஸை ஸ்டடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா இந்நேரம் ஈஸியாக நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஐ ஹோப் இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணுங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் ஓகே இட்ஸ் டைம் ஃபார் சைன் ஆஃப் திஸ் இஸ் யுவர் பாலாஜி ஸோ நம்ம கிளாஸஸில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டேக் கேர் பபாய்